இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ வந்து எலெக்ஷனுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த இந்த வாரம் ஃபுல்லாக வந்து கேன்வாசிங், அதுக்கப்புறம் கடைசியாக ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. எப்படி வந்து கேன்வாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, வந்து ஓட்டு கேட்டு போகிறதுக்காக நோட்டீஸ் அடிக்கணும், பேனர் அடிக்கணும் அப்படின்னு ராமமூர்த்தி முடிவு பண்ணால் அதை தூக்கி போடுற அளவுக்கு கோபி தைரியம் வந்துருச்சு. மேடம் அவங்க அப்பா பார்த்தாலே பொம்மவர். இப்போ பார்த்தா வந்து என்ன இங்கே வந்து பட்டிருக்கீது, ஏன் வீடு ராதிகா வீடு அப்படின்னு கியா கியா கியாங்கிறாரு. ஸோ அவர் அப்பயும் வந்து ராமமூர்த்தி வந்து பரவாயில்ல பொறுமையே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து வெயிட் பண்ணி என்னடா பயமா இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேச, தானும் வந்து என்ன பண்ண போறாருன்னா ஒவ்வொருத்தங்கள்டையா போய் கேட்கறது பிளஸ் வந்து பேனர் அடிக்கிறது எல்லாத்தையும் வந்து கோபியும் போட்டிக்கு போட்டிக்கு பண்ண போறாரு. ஸோ ரெண்டு சைடுலையும் நோட்டீஸை தூக்கிட்டு கையில வந்து குச்சியை தூக்கிட்டு பிரச்சாரத்துக்கு ஆள்லாம் போறாங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து அங்கே பாக்கியாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, வீட்டில் ஒரு 10-20 பேர் வந்து உட்காந்துலாம் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங்னா ஒரு இதெல்லாம் அவங்க கூப்பிட்ட போதெல்லாம் ஸோ அவங்கெல்லாம் கூட சேர்ந்து ஓட்டு கேட்க வருவாங்க. சரி, எப்படி கோபியும் ராதிகா மட்டும் ஆளுக்கு ஒரு கையில் ஒரு குச்சியத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுறீங்களா ஓட்டு போடுறீங்களான் ரெண்டே பேராக போவாங்களா, இல்லை கூட அந்த மையுவையும் இனியாவே வான் கூட்டு போவாங்களா? இனியாவே கண்டிப்பாக வரமாட்டாங்க. அப்போ என்ன செய்ய போகிறார் கோபி? திடீர்னு வந்து திடீர்னு கோபிக்கு வந்து சப்போர்ட் அதிகமாகி ஆண்கள்லாம் அப்படியே பின்னாடியே திரண்டு வர மாதிரி காமிக்க போகிறாங்களா, ஆண் வெர்சஸ் பெண்ணு அந்த கதையை மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் வந்து ரிசல்ட் வரும்பொழுது பாக்கியா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஒரு முடிவாகவும் இருக்குது. எல்லாரும் கமெண்ட்ஸ்லேயே அதான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக ராதிகா ஜெயிக்கக்கூடாது, ராதிகா எப்படி ஜெயிக்கலாம், அவங்க இந்த இடத்துக்கே இப்போ தான் புதுசாக வந்தாங்க ப்ளஸ் அவங்களுக்கு யாரையுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் செய்கிற தப்பெல்லாம் கோபி படுற அடியெல்லாம் வந்து பாக்கியாவுக்காங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, யார் ஜெயிக்கணும், என்ன நடக்குதுங்கிற கதையில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து இவங்க ஓட்டு கேட்குற முறையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.